ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனியாளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல் ஃபைல் எடுக்கறீங்க? முள்ள முள்ளால தானே எடுக்கணும் பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடாகுடமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா வொர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தோட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேரு எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தியிருந்தா இன்னும் ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதா கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, சின்ன திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ், வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு குடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்ப பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், நிதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ. எவ்வளவு பெரிய ஆளுன்னு. தேங்க்யூ மதுரை. என்னங்க, எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன்? புடிங்க, நான் செய்யறது திருட்டு தான். இருந்தாலும் எல்லாமே இதுவரை சக்சஸ் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க விஷயத்துல எங்க முதல் தடவை தோல்வி சந்திச்சிடணும்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, நான் வரேன். மதுரை, மதுரை நில்லு மேன், நில்லு. இத பாருங்க, உங்களை கொலை பண்றதுக்கான ஒரு கூட்ட பின்னாலே சுத்திட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னன்னா என்ன எதுங்கிற விவரத்தை எங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்னு என்ன முழுசா நம்புங்க, இல்லைன்னா ஆளை விட்டுருங்க. என்ன மிஸ்டர் மதுரை, ருத்ராவோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தலை சுத்துதா? இன்ஃபேக்ட் இவங்க அப்பா மறைச்சு வச்சிருக்கிற அந்த வீடியோ கேசட் கையில கிடைச்சாதான் என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் யார் யார் இவங்க அப்பா கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட் தான். அது எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிளான மேட்டர். ஆரம்பத்திலே இதெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸ் நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். அனாவசியமா ரெண்டு பேருமே கோட்டை விட்டீங்க. நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு என்ன கிண்டலா? இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. அட, நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட இருக்கு, வாங்க. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க? எதுக்கு விஷயம் இருக்கு சொல்லுங்க. நாலஞ்சு பேர் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்குமார், 442356. 442356. ஹலோ, வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேஸ்ட் இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. எவன்டா மாயாண்டி? நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்ட கழட்டிடுவேன். எடுத்துண்ணியுமே எகிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமும் பதஷ்டமும் கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஆள் சொல்லுங்க. சுந்தர்ராஜன், 744585. 744585. வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேசட் இருக்க, அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல, ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயம் இந்த ஆளுக்கும் இந்த கேஸ்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தர்ராஜன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சுந்தர்ராஜன். இந்த ஆளுட்ட அப்புறமா பேசுவோம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமாயா, கட் பண்ணு. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? விஸ்வநாதன், 421860. 421860. ஹலோ, யார் ராணி? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். நாயே என்ன என்ன? இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியில் திட்டாரு.
நிச்சயமே இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். ஒண்ணு இல்ல, வைங்க. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? மிஸ்டர் மோகன், 473730. ஓகே. ஹலோ, வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டி சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டா. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்னீங்க? மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். இல்ல சார், நான் வந்து மறுபடியும் பேசுறேன். அடுத்த ஆபீசர் பேர் சொல்லுங்க. பாக்கி இருக்குது டிஜிபி தான், அவர் ரொம்ப நல்லவர். அந்த நம்பிக்கை தான் சரி. ஓகே, இந்த மோகன் சுந்தரராஜன் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஆட்கள். ஓகே, பழையபடி மோகன் கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசுறேன். மதுரை? இல்ல இல்ல, லோக்கல் கால் தான். மதுரை இல்ல. ஷட் அப், சும்மா இரு. புரியாத பேசுறியே. நீ காரியத்தை கெடுத்துற போல இருக்கே. நீ முதல்ல போன் கால் பண்ணல, அதுல அவங்க ரெண்டு பேரும் அலர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்ணனா கால ட்ரேஸ் அவுட் பண்ணி எம் வீட்ல இருந்து பண்ணேன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்ட். எனக்கு அப்பப்ப பெருமூளை வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு எப்பாவது சிறுமூளை வேலை செய்யுது. யூ, என்னது பெருமூளை சிறுமூளை? அது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது, உனக்கு சம்பந்தம் இல்லாதது. சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம். வாங்க. நீ எங்க போற? அவரு அவரா? அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ இங்க இரு. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? நீ யார் பேசுறேன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோ யோ, உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜன். அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஒரு குட்டி ஆபீசர். நீ எகிரிட்டு இருந்த என்ன அர்த்தம்? லேட் பண்ணாம வியாபாரத்தை பத்தி பேசு சாமி. என்னது, சுந்தரராஜன் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி சரி, எவ்வளவு பணம் சொல்லு. எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவரும் கிட்ட சொல்லுவார். இத பாருங்க, சுந்தரராஜனுக்கு அந்த ஆள் போன் பண்றதுக்கு கூட நம்ம முந்திக்கணும். சீக்கிரம் நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் சார். கேசட்டுக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா? சரிடி, யாருன்னு தெரியலையே எனக்கு. அட, சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தரராஜ், எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணனு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. மோகன் சாரே ஒத்துக்கிட்டார? அப்போ நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு. நாளைக்கு நைட் 10 மணிக்கு கேம்பக்கோளம் ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு, அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. அப்பா, எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? கையில கேசட்டே இல்ல, எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க? நீ ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க, ரொம்ப கோபம். நீ வெளியனுப்பிச்சு ருத்ரா உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த கேஸ் எடுத்துட்டு சொல்லியிருந்தீங்க. மாயாண்டி கேசட் எங்க கையில கொடுத்திருந்தான். இப்ப மாயாண்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமேனு இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அப்படின்னா நீ எங்களை டபுள் கிராஸ் பண்றியா? நீங்களும் மாயாண்டி பண்ணது டபுள் கிராஸ், நான் பண்றது ட்ரிபிள் கிராஸ். ஆல் ரைட், எங்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் எதிர்பார்க்கற? அது மாயாண்டி கூட நீங்க எதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, சார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தொகை என்ன எதுங்கறத நான் தனித்தனியா சொல்றேன். சொல்லியா? நீங்க சீனியர் ஆபீசர், நீங்க முதல்ல சொல்லுங்க. இதுல நீ சீனியர் ஜூனியர், சீக்கிரம் சொல்லி தொலையா. ஒரு தடவை மாயாண்டி வீட்டு கிரகபிரஸ்துக்காக போயிருந்தேன். அப்போ சில சமாச்சாரம்லாம் நடந்தது.
பலான சமாச்சாரமா? ஆமா, அதை எப்படியாவது அழிச்சாகணும். ஓகே சார், நீங்க பெரிய ஆபீசர், உங்க போர்ஷன் எதுன்னு சொல்லுங்களேன். மகாபலிபுரத்துக்கு போற வழியில ஒரு ஹோட்டல்ல சில கெஸ்ட் எல்லாம் தங்கியிருக்கிறதா சொல்லி மாயாண்டி என்ன கூட்டு போனா. யதார்த்தமா போய் பார்த்தேன், அங்க பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் இப்படி அப்படி அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டேன். பெரிய சமாச்சாரம் தான். அதை விளையாட்டுத்தனமா மாயாண்டி வீடியோ பண்ணிட்டான். அப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப அதை எப்படியாவது அழிக்கணும். ஓகே, நீங்க ஜூனியர், நீங்க சீனியர், நீங்க ஒரு 1.5, நீங்க ஒரு 3, மொத்தம் 4.5 லட்சம் கொடுத்துருங்க. 4.5 லட்சமா? அதிகம் இல்ல. இது நீங்க பண்ணது மட்டும் என்ன ரொம்ப கம்மியா? சும்மா ஐயா, நாங்க கொடுத்துறோம். நாளைக்கு எங்க வரணும், எப்ப வரணும் சொல்லுங்க. அது இப்பயே சொல்லிட்டா நீங்க ரெண்டு உஷார் ஆயிருவீங்களே. நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணி வைங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னால நான் போன் பண்றேன். அப்ப இடம் நான் சொல்றேன். ஓகே வா. கொஞ்சம் இருங்க. என்ன இப்படி தனியா விட்டு நீங்க மட்டும் போயிட்டேன்? அப்படி பாலடைஞ்ச மண்டபம் ஏதாவது காத்து கருப்பு மோகி நம்மளை பிடிச்சிட போது. போற வழியில் நானே இறங்கிக்கிறேன். வாங்க. எங்க போனும்? பாண்டி பிஜர். பாண்டி பிஜர் பாப்பா. நான்சென்ஸ், இந்த ஆளை நம்பி இருக்க கூடாது. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? எதுக்கு அவங்க பின்னாடி போனோம்? என்ன நடந்துச்சு நம்மட்ட சொல்ல வேண்டாம். என்ன இருந்தாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் நம்மள இங்கே இருக்க சொல்லிருக்காரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். காரணமும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளை நம்பலாம். நான் நம்பர் தான் இல்ல. என்னங்க தர்க்கம்? நான் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ? சந்தேகங்கிறது போலீஸ்காரங்க கூடவே பிறந்ததாச்சே, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவன் அனுப்பிட்டு போட்டு நான் இங்கே தங்கிட்டேன். அவனுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனாலதான் அவங்க கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வழியில் ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். மதுரை இருட்டுல எங்க தனியா போற நீ? ஒரு ஆம்பளை இருட்டுல தனியா போறான்னா பல சமாச்சாரம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன தேடிட்டு இருக்காரு? வீடியோ கேமரா மாதிரி இருக்கு. ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேசட் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்மல பேசி புதுசா ஒரு கேசட் ரெடி பண்ணிட்டேன். சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உடறிட்டான். இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் நினைக்கிறேன். பிளீஸ். ஓகே. உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பயங்கரமான கிரிமினல் மைண்ட் தான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம கேசட் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை உபயோகப்படுத்தி புது கேசட் தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. இத போய் கிரிமினல் மைண்ட்னு சொல்றீங்களே, சூப்பர் பிரைன் சொல்லுங்க. சபாஸ் ரசகுல்லா. என்னது ரசகுல்லா? இல்ல, அது எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ரகசியமான ஒரு பரிபாச. அது உங்களுக்கு தெரிஞ்ச சங்கடமா இருக்கும், அதை விட்டுருங்க. ருத்ரா, இல்ல இல்ல, அதான் கலர வேணாம்னு சொல்லிட்டு அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கேஸ்ட் கிடைச்சாச்சு, அடுத்தாப்புல என்ன வேணும்? ரைட். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு பேரையும் உள்ள தள்ளதுக்கு இந்த கேசட் போதும். ஆனா மாயாண்டி ஜெயில இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே. இது வெரி 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 சிம்பிள் மேட்டர். என்ன நீ சும்மா சவடால விட்டா போதாது? எப்படி சால்வ் பண்ண போறேன் இப்பவே சொல்லி ஆகணும், சொல்லு. அது வந்துங்க, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணிட்டா சுவாரஸ்யமா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துட்டுகிட்டே இருக்கிறேன். கஷ்டம் அவன் கூட. வா சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. என் பொண்டாட்டி பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன், நிச்சயமா அவங்க கிட்ட எந்த கேசட்டும் இருக்க முடியாது. நீயே ஃப்ராடு. நீ பண்ற சத்தியத்தை நம்ப சொல்றியா? நாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஆபீசர்ஸ். எங்களையே ஒருத்த நேரடியா சந்திச்சு துணிச்சலா 4.5 லட்சம் ரூபாய் கேக்குறான்னா அவங்க கேசட் இல்லாமல கேப்பான். இல்ல சார், நடுவுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த கேசட் என் கையில தான் இருக்கு. உங்கிட்டியா? டேய், அன்னைக்கு ராத்திரி ஜெயிலுக்கு திரும்பி வந்து என்ன சொல்லி கோபால் குடும்பத்தை தான் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. அந்த கேசட் என் கையில கிடைக்கல சொன்னியே நீ. அட, ஆமா சார், கோர்ட்ல இப்ப என் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் பாட்டு கேசட்ட உங்க கையில கொடுத்துட்டேன்னா, நீங்க கோர்ட்ல சாதாரணமா எனக்கு சாட்சி எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அதான் கேசட்ட மறைச்சு வச்சேன். இப்ப என்ன வெளியே விடுங்க, அரை மணி நேரத்துல கேசட்டோட வர. அப்படின்னா அவன் எந்த தைரியத்துல நம்மளை கூப்பிட்டு 4.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கான்? ஹலோ, வணக்கம் சார். மறுபடியும் மதுரை. அவன் தான். டேய் ராஸ்கல், நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொஞ்சம் மரியாதையோட பேசுங்களேன். டேய், உங்ககிட்ட கேசட் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா,
உன்ன உடனடியா பிடிச்சு உள்ள தள்ளி. இரு இரு, அன்னைக்கு உங்ககிட்ட பேசும்போது கேசட் இல்ல, ஆனா அன்னைக்கு நம்ம எல்லாம் பேசினமே அதை அழகா கேசட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சத்தத்தைய காணோம், அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கா? அன்னைக்கு கேசட்டே இல்லாம 4.5 லட்சம் ரூபா பேசினேன், இப்ப கைவச கேசட் இருக்கு, அதனால ரேட் கொஞ்சம் கூடுதலாகும். எவ்வளவு என்னங்கிறதுக்கு மறுபடியும் நானே போன் பண்றேன். ஓகே பாய். What's the matter? Serious matter. நாம ஏதோ வாக்கு மூலம் கொடுக்கும் போது அவங்க எல்லாத்தையும் உளறி தொலைச்சோம்ல. நீ கிரக பிரைஸ் தூ போன மேட்டர் கட் பண்ணி கொடுன்னு அவங்க கேட்டல்ல அது. நான் மகாபலிபுரத்துல ஏதோ ஒரு பொண்ணு கூட அதை கட் பண்ணி கொடு நான் கேட்டல்ல அது. இப்படி நாம பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காயா? இவங்க இருக்கிற கேசட்டோ பரவாயில்ல, கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணி தப்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அது இருக்கு. இப்ப அவங்ககிட்ட பேசுற கேசட் வெளியே வந்துச்சுன்னா போச்சு, இந்த ட்ரெஸ் கழட்டிட்டு அந்த ட்ரெஸ் போட்டுக்க வேண்டிதான். கம்ப்ளீட் சாப்டர்ஸ் க்ளோஸ். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன, எங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றியா? அது இல்ல சார். சொல்லேன்டா. ஏய் என்ன சொல்லி தொலைய. இப்ப நீங்க போன்ல பேசுனீங்கல, அவ ஒரு உலக மகா கிரிமினல். அதான் எங்களுக்கு தெரியுமே. நீ வேற புதுசா சர்டிபிகேட் கொடுக்கணுமா? நீ சொல்ல வந்து சொல்லி தொலைய. அந்த கிரிமினல இந்த கிரிமினல் சந்திச்சா தான் சரியா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க மொத்த பிரச்சனையும் நான் தீர்த்து காட்டுறேன்.